ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகின் சேனலுக்கு. குட் மார்னிங் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மோஸ்ட் ஆஃப் லேட்டாக பார்க்குறாங்க, ஒரு ஒருத்தர் சீக்கிரமாக பார்க்குறாங்க, அவங்களுக்கோசரம் குட் ஆஃப்டர்நூன், மற்றவங்களுக்கு குட் மார்னிங். ஏன்னா இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. அதனால தான், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு 3 hours இல்லைனா 2.5 hours கழிச்சு தான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணணும். அது வந்து ரூல்ஸ் இருக்குது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் சீக்கிரமாகவும் அப்லோட் பண்ணலாம், நம்மளுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ அப்படி தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கீப் டு சப்போர்ட் மீ ப்ரோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year முன்னாடி போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 1 lakh வியூஸ் போயிருக்கு. வேறு லெவலான விஷயம், 1 lakh வியூஸு கிட்டத்தட்ட. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு எல்லாம் நிறைய பேர் இஷ்டத்துக்கும் நிறைய பேர் சொன்னீங்க, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அன்லிமிட்டடாக டோக்கன் எடுக்குதுன்னு டிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர் ஃபேக் கீக்னு சொல்லிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அது எப்போயோ போட்ட வீடியோ, இப்போ வந்து எல்லாம் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொன்னால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குது. டேக் இட் ஈஸி, விட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்குவேன், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லை. ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எஃப்எஃப் டோக்கனு அந்த மாதிரிலாம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே அன்லிமிட்டெட் டோக்கன் வீடியோ பார்த்துட்டேன், ஓகேவா? எப்படி சொல்லணும், நேற்று நைட்டே அன்லிமிட்டெட் டோக்கன் வீடியோ போட்டதுக்கு 1 lakh வியூஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டோரி போட்டால் நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சு விளாஸ்ட்டாங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட 2K ஃபாலோஸ் வர போகிறோம். நம்மளும் பிக் யூடியூபராக வரதுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். கன்ஃபார்மாக வந்துடும், எல்லாமே ஸ்ட்ரீம் பண்ணுவோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நிமிலுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் கணக்கில் ஸ்ட்ரீம் பண்ணலான் இருக்கேன். லைவ் ஸ்ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என் மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி டீமேட் கூட பேச முடியாது அதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துட்டு கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சிடறேன். சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து எப்படி சொன்னால் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் வெறித்தனமாக அன்லிமிட்டடாக டைமிங் அவர்ஸ் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கேன். இந்த அளவு கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் மந்த் வேணுமா ட்ரை பண்ணலான் இருக்கேன், பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 40 எலக் பாஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 எலக் பாஸ் போட்டிருக்கேன் கைஸ். நான் இது வரைக்கும் 27 எலக் பாஸ் பிளேயர் நான் டெத்தாக சொல்லுவேன். 27 எலக் பாஸ் போட்டிருக்கேன். 12th எலக் பாஸ்லேருந்து இப்போ எலக் பாஸ் வரைக்கும் நமக்கு எல்லா காஸ்ட்யூம்ஸும் எல்லாமே வச்சுருக்கேன். வேறு லெவலில் இருக்க அக்கௌண்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோன்னா 30 எலக் பாஸ் போட்டுருவேன் கன்ஃபார்மாக. அக்டோபர் முடிஞ்சேன்னா 30 எலக் பாஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கன்ஃபார்மாக போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து week 1, week 2, week 3, week 4 இதை பற்றி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்போவுமே தருவோம். எப்பவுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் ஆயிடுச்சுனா, கேம் எலக் பாஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்னா நான் கன்ஃபார்மாக கொடுப்பேன். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், அது என்ன பார்த்தீங்கன்னா எலக் பாஸ் ரிவ்யூ மாதிரி போட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அட் நைட்டில் வீடியோ மேக் பண்ணேன், அட் நைட்லேயே அப்லோட் பண்ணேன், அட் லைன்லேயே தூங்கிட்டேன், ஓகேவா? இப்போ தான் அந்த வீடியோ வந்து எழுந்து நானே பார்த்தேன். தமிழ் லைன் எதுவுமே ரெடி பண்ணல, இன்னும் அதுவும் அப்லோட் பண்ணிட்டு தமிழ் லைன் மட்டும் அப்லோட் பண்ணல, அதையும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணோம். ப்ளஸ் இதுக்கும் தமிழ் லைன் ரெடி பண்ணேன். ஏக்கச்சக்கமான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும் கைஸ். சாரி, கொச்சுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக வீடியோ போட்டால் வியூஸ் கொஞ்சம் இறங்கிறோம், அது ஒரு முக்கியமான விஷயம். பட் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஸ்பீடு இன்டர்நெட் எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோம், ஓகேவா? கிளாஸ் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேம் ப்ளே பண்ணுவோம் கைஸ். சர்மா சர்வே தான் 300 செகண்ட்ஸ் சர்வே பண்ணோம், அதுவும் 12 டைமு. அதுமாதிரி கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் 6000 டேமேஜ் கொடுக்கணும். போயா இன் 6 மேட்ச்சு, சிக்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிக்கில் போயா அடிக்கணும். டீம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிக்காக ரேங்க்டு 30 மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் பண்ணணும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்பின் பண்ணணும், ஓகே? அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அதை வேறு சொல்லிகிட்டு இருக்கேன், பட் அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணணும். நிறைய பேர் நோட் பண்ணி சொல்கிறீங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இது மாதிரி ஸ்பீச் பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு, ஓகேவா? அது நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் யூஸ் பண்ணி அதெல்லாம் மாற்றிட்டுருக்கேன், ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா வந்து சென்ட்ரல் கொஞ்சம் சேனல் வந்து ஸ்லோவாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணது ட்ரை பண்ணுறான். அதனால் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் ஆகுது, வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, ஓகேவா? யூஸ் டு கிளாஸிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6000 டேமேஜ் இருக்கணும், அதுவும் எஸ்எம்ஜியில், ஓகேவா? எஸ்எம்ஜியில் 6000 டேமேஜ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் 15 kill எடுக்கணும், அது ஷார்ட் கனில் கைஸ், 15 kill எடுக்கணும் ஷார்ட் கனில், கிளாஸிக் மோடில், கிளாஸ் ஸ்குவாட் மோடில், ஓகே ஓகே ஓகே. ஆமாம், week 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏறமாதான் வருது, வேறு எது நெக்ஸ்ட்டு வேர்டு எதுவும் கிடைக்கல, சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிக்குவோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஏஆர் மோகன் வச்சு 20 players கில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா 13 minutes ஃப்ரீ ஃபயர் 13 minutes கொடுத்துருக்காங்க, அது ப்ளே பண்ணுறதா இல்லை லாகி 13 minutes ப்ளே பண்ணுறதா, 13 minutes ப்ளே பண்ணுறதா வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் கம்ப்ளீட் த 10 matches. இதை தான் பார்த்தீங்கன்னா வீக் 2 கேஸ் முக்கியமாக நோட் பண்ணிங்க, எல்லாம் மாற்றி குழப்பிக்காதீங்க. கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா 10 matches கம்ப்ளீட் பண்ணணும், கிளாஸ் ஸ்குவாடில் 10 minutes, ஓகே 10 matches.
பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோடில் யூஸ் டு மெடிக்கேட் 8 மெடிக்கேட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் 20,000 இன் ஃபுட் இன் கிளாசிக் மோடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் டாஸ்க் கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா 120 மெடிக்கேட் யூஸ் பண்ணோம், 120 மெடிக்கேட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோடில் ரிவ்யூ சம்மன் 10 times. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வருது. ஓகே விடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நெக்ஸ்ட் கிளாசிக் மோடில் யூஸ் டூ 1800 டேமேஜ் இன் சிங்கிள் மேட்ச். ஓகே, சிங்கிள் மேட்ச்சில் 1800 டேமேஜ் இருக்கும். வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் மோடில் 10 matches, எல்லாம் ஈஸி தான். அதுமாதிரி கிளாசிக்கில் எனிமி டென்னா பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. 10 members கில் பண்ணுறது அப்படி போட்டு வச்சுருக்கானுங்க நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்மோ வச்சு 6000 டேமேஜ் இருக்கணும் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில். டீம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கார் ரேங்கில் எனிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 headshot அடிக்கணும். ஓகே, ஃபினிஷ் த கிளாசிக் மோட் ஃபினிஷ் 10 gameplay முடிக்கணும். ஓகே, 10 gameplay 10 matches பண்ணணும். ஓகே, கிளாஸ் ஸ்குவாட் கிளாசிக் ஆர் ரேங்க் மோடில் யூஸ் டு ஏஆர்மோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கணும். அது 10 players தான் யூஸ் டு 5000 டேமேஜ் இன் கிளாசிக் மோடில் டேமேஜ் 5000 டேமேஜ் எடுக்கணும். கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் 20 diamonds யூஸ் பண்ணணுமா? ஓகே, 20 diamonds கிளாஸ் ஸ்குவாடா கிளாசிக்கா? வெயிட் பண்ணுங்கள், நானே நோட் பண்ணல. ஓகே, கிளாஸ் ஸ்குவாடில் 20 இது யூஸ் பண்ணோம். அப்போனா ஒன்று ஈஸியாக முடிச்சாங்க, சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, டீம்மேட்டுகள்லேருந்து குளோவில் திருடி நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இன் சிங்கிள் மேட்சில் 1000 டேமேஜ் இருக்கும், ஈஸி. கிளாசிக் மோடில் ஃபினிஷ் த 8 gameplay. கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு 10 enemies. ஓகே, 10 enemies. டீம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 40 members கில் பண்ணும். ட்ராவல் த 1500 இல்லை 15000. ஓகே, 15000. ஓகே, 15000 feet இன் கிளாசிக் மோடில். நடுவில் இங்கிலீஷும் வரும் தமிழ் வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஓகே, போயா இன் கிளாசிக் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 times போய் அடிக்கும். கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் 10 glow balls, ஈஸி. ஓகே, கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் 2000 points இன் இது பிரிஸ்டல் வச்சு 2000 points எடுக்கணும் கைஸ், 2000 points இன் பிரிஸ்டல். ஓகே, பிரிஸ்டலு CG 18 என்ன சம்திங் அந்த கன் வச்சுனா ஷார்ட் கன் சாரி பிரிஸ்டல் வச்சு டேமேஜ் விடணும், 2000 damage. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதான் நான் கவர் பண்ணணும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். கவர் பண்ணுன்னா இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம், வேறு எதுவும் அப்டேட் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் ஐயோ இது ஓப்பன் பண்ணா சரி, ஓகே ஒன்றும் பிரச்சனை. இது வந்து பார்த்தீங்கன்னா 39 rivals கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் கிரியேட் ஆச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, டைம் நினச்சினா டாப் அப் பண்ணி சரி வாங்கி போடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆஃபர் வரதெல்லாம் பெரிய விஷயம், இதுவும் ஆஃபர் வரதெல்லாம் பெரிய விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சீக்கிரமாக போட்டுக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் வேஸ்ட்டாக செலவு பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொன்னேன், இருக்கப்பட்டவங்க வாங்கிங்க, இல்லாதப்பட்டவங்க வாயை போட்டு போயிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, லவ் யூ கைஸ்.